வணக்கம் பாரதி. வணக்கம். ஒவ்வொருவரது பிறந்த நாள்லயும் அந்த நியூமராலஜி பாக்குறவங்களுக்கு அதுல ஏதோ ஒரு விசேஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நாலா நம்பர் இருக்கு பாருங்களேன், இந்த பிறந்த தேதியை கூட்டினா நாலுன்னு வருதுல, அதுல இருக்கிற எல்லாருமே கலைஞர்களா இருப்பாங்களா? இப்போ உங்களுக்கு பிறந்த தேதி மட்டும் சொல்லுங்க, வருஷத்தை நான் கேட்க மாட்டேன். சிரிக்காதீங்க, கேட்டா பதில் சொல்லணும். என்ன வருஷம்? 22 தேதி ஒருத்தருக்கு பிறந்த நாள் வருதுன்னு சமீபத்துல பார்த்தேன். அந்த 22க்காக அதை சொல்றேன். அவரு ஒரு காலத்துல இல்ல இன்று வரை தமிழ் மக்களால் மிகவும் நேசிக்கப்படுகிற ஒரு பாடகர். அவருடைய தோற்றம் ரொம்ப வித்தியாசமான தோற்றம். ஒரு தலையில ஏறக்குறைய அமரர் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு தொப்பி வச்சுட்டு எப்பவுமே இருக்கிறவர் பி.பி. ஸ்ரீனிவாஸ். அது பேர் பி.பி. ஸ்ரீனிவாசன் இருக்கு, ஆனா முழு பேர் பாத்தீங்கன்னா பிரதிவாதி பயங்கரம் ஸ்ரீனிவாசா. முன்னாடி வந்து பிரதிவாதி பயங்கரம் அன்னமாச்சாரியார்னு ஒருத்தரை பத்தி, அதே மாதிரி இவர் பேர் அமைஞ்சிருக்கு. அவருடைய பாடல்கள் இருக்கு பாருங்களேன், இனிமையும் ஒரு மனுஷனுக்கு மனசுக்குள்ள ஒரு நெகிழ்ச்சியும் தருகிற, என்னமோ தெரியல, அதை கேட்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர் வந்து தலையில வச்சிருக்காரு, அது எம்ஜிஆர் வைக்கிற மாதிரியான தொப்பி கிடையாது. அது வந்து டிப்பிக்கலா மைசூர்காரர்கள் அணிந்து கொள்ளுகிற ஒரு விதமான தலைப்பாகை அது. அதுதான் அவர் பிடிவாதமா. ஆமாங்க, நான் தெரியாம எம்ஜிஆர் தொப்பி. அவர் வந்து அதை பற்றி வாலி வந்து ஒரு கவிதை எழுதியிருக்காரு. பி.பி. ஸ்ரீனிவாச பற்றி வாலி ஒரு கவிதை எழுதியிருக்காரு, அதுல எழுதுறாரு, தலையில் வைத்திருப்பார் மைசூர் பாகை, அதாவது அந்த தலைப்பாகைய தலையில் வைத்திருப்பார் மைசூர் பாகை, தொண்டையில் வைத்திருப்பார் மைசூர் பாகை. இது வாலியாலதான் முடியும், ஆனா அவருடைய குரல்லங்க அது மைசூர் பாகு தான். அது உள்ள போட்டோன்னு அப்படியே கரைஞ்சிடுற மைசூர் பாகு, அது நம்ம வீட்டுல சுத்திலால் அடிக்கிற மைசூர் பாகு. அடுத்த வீட்டு பெண்ணுன்னு ஒரு படம் வரும், அந்த படம் வந்தது. அந்த படத்துல கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே, காதாலே கேட்டு கேட்டு செல்லாதே, காதல் தெய்வீக ராணி போதை உண்டாகுதே, நீ கண்ணை என் மனசை விட்டு துள்ளாதேன்னு ஒரு பாட்டு இருக்கும். அப்படியே உருகி கரைஞ்சிருக்கீங்க. ஆமா, 1950 வந்த காதல் பாட்டு. நான் தான் அப்ப உருகி கரைஞ்சிருக்கேன், நான் பிறக்கவே இல்லை. ஏன் குடும்பம் பண்றீங்க? ஆனா இல்ல, அவரோட குரல்ல ஒரு விதமான ஒரு சோகம் இருக்கும். அவர் நல்ல துள்ளலான காதல் பாடல்கள்ல பாடினாலும் சரி, தத்துவ பாடல்கள்ல பாடினாலும் சரி, அந்த குரல்ல இருக்கிற சோகம் வந்து மனசு போட்டு சுண்டி இழுக்கும். அந்த அந்த குரல் ரொம்ப யூனிக்கான குரல், ரொம்ப யூனிக். ஜெமினி கணேசனுக்காகவே பிறந்த ஒரு பாடகர். இல்லவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லைன்னு ஜெமினி சொல்லும் போது இந்த குரலை கேட்டே அழுதுடலாம். ஒரு காதல் ஒரு தேடி வருகிற ஒரு பெண்ணு, இவரு வந்து வேண்டாம்னு தவிர்ப்பாரு. அந்த காட்சியை நினைச்சீங்கன்னா எப்ப கேட்டாலும் அந்த டிங்னு ஒரு பாட்டு தொடங்குகிற ஒரு மியூசிக் இருக்கு இல்லையா, அவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டம். ஆமா, அவருடைய பாடல்கள் காலத்தை வென்று நின்ற பாடல்கள் தான். எனக்கு வந்து அவருடைய பாடல்கள்ல ரொம்ப எப்பவுமே பிடிச்சது அவருடைய தத்துவ பாடல்கள் தான். மயக்கமா கலக்கமா பாடல வந்து அவர் பாடி இருக்கிற விதமும் சரி, அந்த படப்பிடிப்பும் சரி, அது கால காலத்துக்கு தமிழ் சினிமாவினுடைய மைல்கல்லாக நிற்கக்கூடிய ஒரு காட்சி அது. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. அந்த உச்சரிப்பு பிற மாநிலத்திலிருந்து வந்தால் கூட அவங்களுக்கு இருந்த தொழில் பக்தி, மொழியை கற்றுக்கொள்கிற ஆர்வம், அதை சரியாக சொல்லுகிற ஒரு நேர்த்தி, அத்தனையும் சேர்ந்துதான் கண்ணதாசன் வரிகளை அமரத்துவமாக்கி இருக்கிறது. கண்ணதாசனுடைய வரிகள் அந்த பாடத்துல அந்த பாடல்ல ஒரு கவிதை அனுபவத்தினுடைய உச்சத்தை தொட்டதாகவே நான் ஒவ்வொரு தடவையும் அதை உணர்றேன். இப்போ சில விளம்பரங்களை நீங்க பார்த்திருப்பீங்க, தலைவலியா ஆமா, ஜலதோஷமா ஆமா, மூக்கடைப்பா ஆமாப்பா ஆமா அப்படிங்கிற போது அவங்க ஒவ்வொன்றும் கேட்க கேட்க அதெல்லாம் நமக்கு ஏற்கனவே இருக்குன்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும். அது ஒரு ஹிப்னோபீடியான்னு அது மருத்துவ டெர்மினாலஜியே ஒன்று உண்டு. இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் இருக்கான்னு கேட்டால் இருக்கு இருக்குன்னு நமக்கு தோணும். அந்த பாட்டு அந்த மாதிரியான பாட்டு. மயக்கமா ஆமா, கலக்கமா ஆமா, மனதிலே குழப்பமா ஆமாப்பா ஆமா, எல்லாம் இருக்கு நமக்கு. அப்ப கண்ணதாசன் சொல்றாரு, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை,
இதை விட எளிமையா வாழ்க்கைய சந்திக்கிற முறைய வேற யாரால சொல்ல முடியும்? இதயம் தாங்கும் அமைதி இருந்தால், இதயம் இருந்தால், இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும். அப்போ உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, அதுதான் கண்ணதாசனுடைய மேதமையினுடைய உச்சம். உனக்கும் கீழே பல பேர் இருக்காங்க, அவங்கள பார்த்து நீ சந்தோஷப்படுன்னு சொன்னா அவன் கவிஞன் இல்ல, அவன் மனிதனும் கிடையாது. கீழே இருக்கிறவங்கள பார்த்து சந்தோஷப்படுவதல்ல, எனக்கு கீழே கூட பல பேர் இருக்காங்கன்னு நீ நிம்மதி கொள் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அந்த கவிதை ஆறுதல், அது ஒரு வகையான ஆறுதல். இந்த வரிகளை இவர் பாடுன அந்த குரல்ல கேட்கும் போது ஏதோ ஒரு மனச பண்ணும். வாழ்க்கை என்றாலாகிதம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். இந்த பாட்டு மட்டும் இல்லங்க, அதே படத்துல மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளியும் வீசலாம் அப்படின்னு எழுதுற போது அந்த அந்த காட்சி அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கும். ஜெமினி கணேசனுக்குள்ள அந்த நிழல்கள் வர்ற மாதிரி அந்த கேமரா பல ஜாலங்கள் பண்ணிருக்க, எந்த டெக்னாலஜியும் இல்லாத ஒரு காலகட்டத்துல அவருடைய குரல் தான் அந்த பாடலுக்கான மூன்றாவது பரிமாணமா இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம், ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம், மனம் மனம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். ஜெமினியனுடைய பரிதாபமான ஒரு ரொம்ப ஒரு சாதாரணமான நம்ம வீட்டு குழந்தை மாதிரி முகம் ஒன்னு இருக்கு இல்லையா, அது தோல்விக்குன்னே சில முகம் வச்சிருக்காரு. அவருக்குன்னு நிறைய காதல் தோல்வியும் வரும், காதல் மன்னனும் அவரே, தோல்வியை தாங்குகிறவர். காதல் தோல்வி அடைந்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நாலு வரிகள் குறிப்பு, நாலு வரி வேணாம் ஒரு வரி. அதுக்கு இவர் கொடுத்தது அந்த அந்த காட்சியை ரொம்ப அருமையான. அதே மாதிரி நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி எங்கும் இல்லை. அந்த வரிகளை கேட்கும் போதெல்லாம் அவர் குரல்ல என்னையா ஒரு ஒரு இனிமை இருக்கு. காலங்களை கடந்து அந்த பாடல் வரிகளை நம்மளால இவ்வளவு நினைவு வச்சுக்க முடியுது. இப்ப நேத்தி படிச்சது எனக்கு நினைவு இருக்க மாட்டேன். அதுல ஏதோ ஒரு ஈடுபாடு இருந்தது, இதுல எதுவுமே இல்ல. ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம், யாரோ வருவார் யாரோ போவார் இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. என்னமா எழுதுறாருல்ல, அதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவரால காதல் பாடல்களை போக போக தெரியும், இந்த பூவின் வாசம் புரியும் அந்த பாட்டு சரி, அதே மாதிரி உங்க பொன்னான கைகள் பாட்டு தெரியாம பாடிட்டேன் அந்த பாட்டை நீங்க கேட்டீங்கன்னா. சரி, உங்களுக்குள்ளே ஒரு பாடகர் ஒளிந்திருப்பது இவ்வளவு நாள் எனக்கு தெரியலையே. எனக்கு தெரியலையே, எனக்கு தெரியும் இல்லங்க. நான் ரொம்ப ரொம்ப ரசிக்கிற ரொம்ப நேசிக்கிற ஒரு ஒரு பாடகர் அவரை வந்துங்க. 1984 நான் இங்க சென்னைக்கு வேலைக்கு வந்தேன், வங்கியில யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலைக்கு வந்தேன். அப்போ வுட்லண்ட்ஸ் ரெஸ்டாரண்ட், நியூ வுட்லண்ட்ஸ் டிரைவின் இருந்தது, அதுக்கு பக்கத்துல தான் எங்க வீடு. அவர் எப்பவுமே அங்கதான் அங்க அவர் உட்கார்ந்து இருப்பாரு. சட்டப்பையில பாத்தீங்கன்னா மிலிட்டரி மேஜர் மாதிரி ஒரு 15 மெடல் குத்துன மாதிரி பேனா வச்சிருப்பார். இடது பக்கமா வரிசையா புத்தகங்கள் அடுக்கியிருப்பாரு. ஹிந்தியில அவரு மரவ சரித்திராலயா அதனுடைய அந்த ஒரு ஹிந்தி வந்தது, பாலச்சந்தர் சார் படம் எடுத்தார் இல்லையா, ஏக் துஜே கே, அதுல எல்லாம் நிறைய பாடல் எழுதியிருக்கிறார் ஹிந்தி. அவர் வந்து நிறைய கசல் பாடல்களை எழுதியிருக்கிறவர் சார், உருது கசல் பாடல்கள் மட்டும் இல்ல, அவருடைய தாய்மொழியிலயும் அப்புறமா நிறைய கசல் பாடல்கள் எழுதியிருக்கிறவர். எப்ப வந்து இப்ப அந்த ஹோட்டலே இல்ல, அந்த அவரை பாக்குறதுக்காகவே அங்க போயிடுவேன், தொலைவில் உட்காந்து பார்ப்பேன். அவரை பார்க்கும்போதுலாம் என் காதில் அந்த பாட்டு தானாக ரீ ரெக்கார்டிங் மாதிரி ஓடிண்டே இருக்கும். அந்த காட்சி நிஜமாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சமீபத்தில் அவர் ஒரு விமானத்தில் பார்த்தேன், கொஞ்சம் முதுமையில் அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதில் வண்டி ஃப்ளைட்டில் வந்தார். ஆனாலும் அவருடைய பாடல்கள் என்றும் இளமையானவை,
அது அமரத்துவமான பாடல்கள். அது எந்த காலத்திலையும் ரொம்ப ரேர் சாங்ஸ். ரேர் சாங்ஸ். மதுரா நகரில் தமிழ்ச்சங்கம், அதில் மங்கள கீதம் முழங்கும்னு ஒரு பாட்டு. நம்ம பல பாடல்கள் வந்து அதனுடைய இசையமைப்புக்காக மாத்திரம் இல்லாம அவருடைய குரலுக்காகவே தனித்து நின்ற பாடல்கள் நிறைய இருக்கு. ரோஜா மலர் ராஜகுமார் வந்து அவருடைய ஆல் டைம் சூப்பர் ஹிட்.